தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் உடல் சூட்டை தணிக்கும் நன்னாரி சர்பத்தை பற்றி தான் இந்த செய்தி தொகுப்பு இன்றைய காலகட்டத்தில் உடல் உஷ்ணத்தை தணித்து கோடைக்கால வெப்பசலனங்களை எதிர்கொள்வதற்கு எதுவா நன்னாரி ஜவ்வரிசி பாதாம் பிசின் ஆகியவற்றை எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி பார்ப்போம் நன்னாரி வேர்லையும் அதன் காய்ந்த தண்டுகள்லையும் உடலின் உஷ்ணத்தை போக்குற தன்மை இருக்கு அதே போல பாதாம் பிசின் குளிர்ச்சி குளிர்ச்சியடைய செய்யுது தோல்ல ஏற்படும் சொறி சிரங்கு புண் காயங்களுக்கு மேல் பூச்சி மருந்தாகவும் இது செயல்படுது நல்ல சத்தூட்டமான இந்த உணவு ஆண் மலட்டுத்தன்மையை நீக்கி விந்து உற்பத்தியை பெருக்குது காய்ச்சலின் போது உடல் சூட்ட தணிக்க பயன்படுத்தும் ஜவ்வரிசி வள்ளிக்கிழங்கிலிருந்து தயாரிக்கப்படுது இதனை நீரில் ஊற வச்சு வேக வச்சு அந்த நீரை பருகும் போது சிறுநீரக தாரைகளில் ஏற்படுகின்ற எரிச்சல் நீங்குவதோடு மல சரி செய்யுது அது மட்டும் இல்லாமல் உடல்ல ஏற்படுற காயங்களை ஆற்றும் தன்மையும் இதுக்கு உண்டு நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நன்னாரி சர்பத்தை எப்படி செய்யலாம் வாங்க தெரிஞ்சுக்குவோம் பாத்திரத்தில் நீர் ஊற்றி நன்னாரி பொடி பனங்கர் கண்டு சேர்த்து கொதிக்க விடணும் அந்த சர்பத்தில் எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கிறப்போ உடலோட வெப்பம் தணிந்து எரிச்சல் நீங்குது அதே போல நன்னாரி பொடி சிரப் தயாரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்போ அதில் நீர் சேர்த்து சர்பத் போல குடிச்சிட்டு வரலாம் நன்னாரி குளிர்ந்த தன்மை உடலுக்கு தருவதோடு உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்குது சிறுநீரக கற்களை கரைய செய்ய வல்லது அதோட எலுமிச்சை சேர்த்து சாப்பிட்றப்போ கோடை வெயிலால வர அத்தனை நோய்கள் இருந்தும் நம்மளை பாதுகாக்குது இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி